இப்போ இந்த ரீசெண்டாக பண்ணால் இந்த குற்றாலம் ரைடுக்காக வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் அசசரிஸ் நான் வாங்கியிருந்தேன். அது என்னன்னா இந்த சேடல் பேக், இந்த ரெண்டு பிளிங்கர்ஸ் ப்ளஸ் இந்த ஹெட்லைட். அப்போ இந்த ஹெட்லைட்டு தான் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஹெட்லைட்டு பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குமரி சைக்கிள்ஸின் ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த அசசரிஸை பற்றி வாங்கின உடனே ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த ஒரு 2 ரைடு, இந்த குற்றாலம் ரைடு ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, இது எல்லாத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லான்னு. இது கூடவே ஒரு ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட் கூட வாங்கினேன். ஆக்சுவலாக ஒரு 200 ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட்டும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட் தான் வாங்கினேன். அப்போ இந்த வீடியோவில் வாங்கின அசசரிஸோட ரிவ்யூஸை லைட்டாக பார்த்துட்டு ப்ளஸ் மெயினாக அந்த ஹெட்லைட்டோட ரிவ்யூவை கொஞ்சம் டீப்பாக பார்க்க வரோம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிராண்ட். அது வந்து ஷிவ் எக்ஸிம் அப்படின்னு ஒரு பிராண்டு, அமேசானில் இருந்து வாங்கினது தான். அப்போ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது சேம் பிராண்டு தான். நான் இப்போ வாங்கிட்டு இந்த லைட்டை விட அது விலை கம்மி, ஆனால் ப்ளஸ் வந்து அதுக்கு கூட ஹார்னும் வரும். ஆனால் அதில் வந்து என்னன்னா அந்த ஒரு ரப்பர் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அது உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த லைட் இன்னும் நல்ல பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கு. அப்போ அந்த லைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இப்போ இந்த ஒரு ஹெட் லைட் வாங்கியிருக்கேன். முதல்ல இந்த சேடல் பேக் பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1000 ரூபாய் வருது. 1000 ரூபாய்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனால் வாட்டர் ப்ரூஃப் தான், கண்டிப்பாக தண்ணி உள்ளே ஏறுறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லை. வாட்டர் ப்ரூஃபான ஒரு பெஸ்ட்டு. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் இந்த லாக் எவ்வளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது கொஞ்சம் சொதப்புமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. மற்றபடி இதில் வந்து சுற்றி நம்ம வைக்கிறதுனால இது ஃபுல்லாக இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஒரு 700-800 ரூபாய்க்கெல்லாம் இருக்கக்கூடிய சேடல் பேக்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்காது, ப்ளஸ் வந்து ஸ்பேஸும் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸும் கிடைக்கிது எனக்கு. அந்த விதத்தில் இது ஓரளவு ஓகேயான ஒரு ப்ராடக்ட். அடுத்ததாக இந்த 2 பிளிங்கர்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து ஸ்டெடியாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளிங்கரை ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இது வந்து அட்ஜஸ்டபிள், நீங்கள் வந்து நம்ம வந்து கலத்தலாம், தேவைக்கு கலத்தி எந்த இடத்துல வேணாலும் மாட்டிக்கலாம், எங்கே தேவையோ எந்த இடத்துல. இப்போ பின்னால் இந்த பிளிங்கர் அவசியம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் இதுக்கு வந்து பேட்டரி வந்து நம்ம வாட்சில் எல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரிப்பட்ட பேட்டரி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மற்றபடி இது ரீசார்ஜபிள் கிடையாது. ஆனால் லைட்டிங் வச்சு பார்க்கும்போது ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்குது. நான் சொன்ன ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் அடுத்தது இந்த ஹெட்லைட்டை பற்றி பார்த்துருவோம். அப்போ இந்த ஹெட்லைட்டு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பிராண்டை நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இப்போ இதை வாங்கியிருக்கேன். அது வந்து வித் ஹானோட 640 ரூபீஸ் ஏதோ வருது. அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து 700 அப்படின்னா 699, ஒரு 700 ரூபீஸ் வருது. 700 ரூபீஸுக்கு இதில் வந்து ஹார்ன் வராது, ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஆனால் வாட்டர் ப்ரூஃப் எந்த அளவுக்குன்னு தெரியலை, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஹெட்லைட்டை ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது இதனுடைய பில்டு குவாலிட்டி ஒரு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஒரு லுக்கும் இருக்குது. இதில் வந்து 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, இந்த ப்ளூ, இன்னொன்று வந்து இதே இடத்துல வந்து கிரே கலர் வரும். அப்படி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இந்த பட்டன், இந்த சுவிட்ச் தான். இது வந்து டச் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு வந்து டச்னால் சென்சிட்டிவ் டைப் மாதிரி, இப்படி நம்ம மெக்கானிக்கலி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சென்சார் மாதிரி நம்ம டச் பண்ணாலே போதும். ஆனால் இதில் அப்படி இல்லை, இதில் வந்து பட்டன், மெக்கானிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பட்டனை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம லைட்டுடைய இது மாறும், ஃப்ரண்ட் லைட்டை மாற்றுறது. 4 டைப்பான லைட் மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பீம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 லூமினஸ் வரைக்கும் இதனுடைய பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது எனக்கு. இருட்லேயும் எந்த ஒரு டார்க்கான ஏரியாலையும் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. அடுத்த மோட் என்ன சொன்னால் டிம் மோடு, அது வந்து பிரைட்னா அதை விட கொஞ்சம் கம்மியான பிரைட்னஸில் இந்த லைட் எரியும். நெக்ஸ்ட் மோட் வந்து பிளிங் மோடு. இதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு டைப்பான பிளிங்கிங் மோடு தான் இருக்குது. அப்போ இந்த பிளிங் மோடு வரும்போது பேக்கில் ஒரு சின்ன வேறு ஒரு எல்லோ கலர் இல்லைன்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட்டிங் ஒன்று தெரியுது. அடுத்ததாக ஒரு மோட் என்னென்னா நம்ம இந்த ஃபாகில் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம வண்டி எதிரில் வருது அப்படின்னு நம்ம தெரிகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு லைட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி ஒரு எல்லோ கலரில் உள்ள லைட்டு. ஆனால் இந்த லைட்டு மட்டும்தான் பெரிய ஒர்த்து இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒர்த்து இல்லை. ஆனால் பிளிங் மோடே போதும் நம்ம ஒரு மலையில் அல்லது என்ன ஒரு ஃபாகில் இது பண்ணும்போது. பின் இந்த லைட்டு கொஞ்சம் கூட வெளிச்சமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. இது வச்சதுக்கு ஒரு யூஸாக இருந்திருக்கும். இது அவ்வளோ வெளிச்சம் இல்லாதது ஒரு மைனஸ் தான் இதில்.
எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒரு வெரைட்டியான ஒரு மோடு இருக்குது. அது என்னென்னா, இந்த பட்டனை நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பிளிங்கிங் எஃபெக்ட், இந்த ரெண்டு சைடும் வர்றது அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூவில். இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிறதுனால ஃப்ரண்டில் விசிபிள் ஆகுமான்னு பார்த்தா, இருட்டில் உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது இந்த லைட்டிங். வந்து நான் வந்து ரைட் குற்றாலம் ரைட் போகும்போது நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த இடமே நம்ம அந்த ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய அவ்வளோ ஏரியாவுமே நல்ல ஒரு லைட் எஃபெக்டோட நம்ம ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிகிறதுக்கு, நம்ம ஒரு சேஃப்டிக்காக இந்த மோடு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அதுதான் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் போட்டால் 5-6 hours வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூஸாக இல்லை. ஏன்னா நான் வந்து குற்றாலம் ரைடில் 2 நாளைக்குமே மார்னிங் அண்டு நைட்டு வந்து ரைட் பண்ணேன். அப்போ ரைட் பண்ணும்போது நான் வந்து இந்த லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours கிட்ட, 5 hours மேலேயே தான் இந்த லைட்டுடைய யூசேஜ் இருந்திருக்கும். அந்த நேரத்துலேயும் வெறும் ஒரு 50% சார்ஜ் தான் இதில் இருந்து குறைஞ்சிது. அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் ஓரளவு பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் வந்து ஒரு 4 green light தெரியும். அப்போ இந்த 4 green light தான் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஒவ்வொரு லைட்டும் 25% வரும். இப்போ வந்து 100% இருக்குது. ஒரு சின்ன அந்த லைட்டு வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா 75% இருக்குன்னு அர்த்தம். அப்போ சார்ஜிங் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததான் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபுங்கிறது வாட்டரில் டிப் பண்ணி வச்சா எந்த அளவுக்கு அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல மழை பெஞ்சாலும் இது வந்து எந்த ஒரு தண்ணியும் உள்ளே ஏறாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சீலிங் எல்லாமே நல்லா இருக்குது. சார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு சீலிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ண லைட்டில் என்னன்னு சொன்னால் அது ஹார்ன் இருந்தது. அப்போ அதில் வந்து நான் நல்ல மழையில் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணும்போது அதுலேயும் என்ன சிக்கல் வந்துன்னு சொன்னால், அந்த ஹார்ன் பிரச்சனை வந்தது. ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகி வந்து நமக்கு வந்து ஹார்ன் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அதனால தான் இப்போ வந்து ஹார்ன் இல்லாத ஒரு லைட்டாக வாங்கியிருக்கேன். அப்படின்னா பியூராக எனக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபான ஒரு ஹெட்லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதனுடைய அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 700 rupees. நான் வாங்கும்போது 699 இருந்தது. அப்போ அந்த விலைக்கு நான் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கினதில் ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்ட். அப்போ எனக்கு பெட்டராக எனக்கு ஃபீல் ஆனதுனால அதை பற்றி உங்கள்கிட்ட நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த அசசரி பற்றி உள்ள சில கருத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த அசசரி எல்லாத்தோடைய லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குமரி சைக்கிள்ஸ்.